ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஓமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் வார ராசிபல நிகழ்ச்சியில் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருந்து பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வரையிலான ஒரு வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கான வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி ஆன்மீக தகவல் பொதுவாக இந்த சர்பதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சர்பதோஷம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் எந்த மாதிரி சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே சர்பதோஷம் அப்படின்னா திருமணம் தாமதமான அவர்களுக்கு சர்பதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் தானாகவே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சர்பதோஷம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாக எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அதாவது கருநாகமும் சென்னாகம் ராகு பகவானும் கேது பகவானுக்கு இடையில் மற்ற ஏழு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் சர்வதோஷம் உள்ள ஜாதகமாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதாவது இது ஒரு பாடலாகவே கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் நவக்கிரகம் இருக்கக்கானில் நாலெட்டு வயது வரை கூறப்பா யோகமில்லை அப்படிங்கிற பாடலை வந்து சர்வதோஷ பாடலாக சாஸ்திரம் கொடுத்துருக்குது கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கும் சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது நாலெட்டு முப்பத்தி ரெண்டு அதாவது அந்த ஜாதகருக்கு முப்பத்தி ரெண்டு வயது என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் முற்பகுதி வரைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் அல்லது தாமதமாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதுதான் பாடலாக மீண்டும் ஒருமுறை முறை கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் இருக்கக்கானில் நாலெட்டு வயது வரை கூறப்பா யோகம் இல்லைங்கிற இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இதே பாடலை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தால் கூட எல்லா ஜாதகங்களுக்கும் இந்த மாதிரியான தோஷம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாக எடுத்து சொல்லியிருக்கு எந்த மாதிரி அதாவது இந்த கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் இருக்கக்கானில் நாலெட்டு வயது வரை கூறப்பா யோகம் இல்லை அப்படிங்கிற சர்பதோஷம் எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தி வரது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்குது எந்த மாதிரி பாடல் முதலாக ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீட்டிற்கு பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படிங்கிற பாடலையும் கொடுத்து வச்சுருக்குதுங்க எந்த ஜாதகம் உள்ள ஜாதகமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலா மகரம் விருச்சிகம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ராசியில் பகவான் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் தோஷம் கிடையாதுங்க ராஜயோகம் உள்ள ஜாதகமாக அதாவது கால தோஷம் அப்படிங்கிறத விட கால சர்ப்ப யோகமுள்ள ஜாதகமாக மாறிடுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டு இருக்கிறோம் இனி இந்த வாரத்திற்கு உண்டான அதாவது ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்குறந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ராசி பலனில் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலைகளை பார்க்கலாம் பொதுவாக மேச ராசியில் சந்திர பகவானும் மிதன ராசியில் சூரிய பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கர பகவானும் துலாம் ராசியில் குரு பகவானும் தனுசு ராசியில் சனி பகவானும் மகர ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருந்துகிட்ருக்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கலாம் உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது பொதுவாக ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் அமைஞ்சிருக்கிறது பெண்களுக்கு பெருமை தரக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி ராசிநாதன் செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மகரத்துக்கு நிகரம் வழின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில்துறையை பொறுத்தளவுக்கு தகரத்தை விற்றால் கூட தங்கத்தை விற்கிற மாதிரி அதாவது மிகப்பெரிய தாற்பரியங்களோடு தன வரவுகள் அதிகரிக்கும் அதே செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து அந்த உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும் படித்த படிப்புக்கும் பார்க்குற உத்தியோகத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துகிட்டு ஆனால் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அருமையான சூழ்நிலைகளும் உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் பெண்கள் பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு மதிப்பும் அதே சமயத்தில் சிறப்பும் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமையான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களில் அதாவது மாமன் மைத்துனர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உறவு வகையில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பாக்கிய சனி பல்வேறு விதமான பாக்கியங்களை நல்ல விதமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு போவார் இந்த வாரம் முழுவதுமே இந்த வாரத்தில் வந்து இந்த சனி பகவானுடைய அனுக்கிரகம் அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அடுத்தவங்களை பற்றி இழிவாக பேசாமல் ஏளனமாக பேசாமல் இருந்தாலே போதுங்க எதிர்பார்த்த தனவரவு அப்படிங்கிறத விட எதிர்பாராத பணவரவும் வரவும் அதிகரிக்கும் ஆன்மீக சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் அவ்வப்பொழுது வந்து போகும் ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்குண்டான வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் முட்செப்பந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேரக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர பழமொழியை இந்த வாரத்தில் நீங்கள் உணர முடியும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அதிகாரம் மிளிரும் அதாவது அதிகாரம் அதிகமாகும் பெண்களுடைய ஆலோசனை குடும்பத்துக்கு அதிகபட்சமாக பயன்படும் பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அதே சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளையும் வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தும் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உருவாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் முன்கோபம் வந்தால் கூட அதாவது முன்கோபம் அதிகரித்தால் கூட பல நேரங்களில் உங்களுக்கு பல்வேறு விதமான பண வரவுகள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தீர்வு கிடைக்கும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மகரத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையுது பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இனம் புரியாத தைரியம் அதிகரிக்கும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும் நடிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடகத்தில் ராகு இருக்க இருக்கிறதுனால ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதுமே உருவாகும் விரயஸ்தானத்தில் தைரிய அதிபதி சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான செல்வமும் அதிகபட்சமான ஆடம்பர செலவு இருந்தால் கூட ஆடம்பரத்துக்கு மேலான அதிகபட்ச வருமானங்கள் வந்து சேரக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையப் போகுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகள் அதிகரிக்கும் அதனால் உடல் மற்றும் உணவு விஷயத்தில் தகுந்த அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வராமல் பாதுகாக்கலாம் இந்த வாரத்திற்கு ஆன்மீக சாஸ்திரப்படி வழிபட வேண்டிய தெய்வம் சேலம் ஸ்ரீ அழகிரிநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஓ மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையுது நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுக்கும் பண வரவுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க தாராளமான தன வரவும் ஏராளமான பண வரவும் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும் ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே புதன் பகவான் வந்து வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால நேர்மையான வகையில் நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே அமையும் ஜீவன ஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால படித்த அதாவது கற்ற கல்விக்கு தகுந்த வேலை நிறைய பேருக்கு உத்தியோகமாக அமையும் ஒரு சில பேருக்கு அதாவது இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் உயர்வுகள் அதிகமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இனம் புரியாத ஒரு உற்சாகம் இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கும் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் வந்து மிகப்பெரிய நேர்த்தியை கடைபிடித்து அதிகபட்ச கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான வாய்ப்புகளும் அமையும் உப ஜெய லாபஸ்தானத்தில தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத பதவியும் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மோதலாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் முதன்மை அப்படிங்கிற சிறப்புகளை அதாவது தேவையில்லாத அல்லல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்கான வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யூ உதவிகளை செய்தே பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய அற்புதமான வாரம் இந்த வார நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக வாய்ப்பு அதிகரிக்கும் நீண்ட நாளாக நீண்ட மாதமாக வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த வாரத்தில் தகுந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விட மிகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நோய் நொடி சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சிலர் விருந்து சாப்பிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் சப்தம ஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானாதிபதி ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதனால அச்சமில்லாமல் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நிச்சயமான வாரமாகவே இந்த வாரம் அமையுது தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இந்த வாரத்தில் உதயமாகும் சப்தமஸ்தானத்தில் ஞானகாரகன் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் எதிர்ப்பில் எப்படி ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னா எதிர்ப்பாகவே இருந்தால் கூட அந்த எதிர்ப்பை பொறுப்பாக பயன்படுத்தி சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீதிமன்றங்களில் ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னு வைங்களே அதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பு மிகுந்த வாரமாகவே இந்த வாரம் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால இறை நினைவோடு இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜி நிர்வாகத் திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான வாரம் அதாவது நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பத்திலேயே அமையுது பொதுவாக பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய யோசனை பல்வேறு விதங்களில் பயன்படும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய முதன்மை தகுதி பெண்களுக்கு அதிகமாகும் சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் மனதார பழகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துல அமையும் அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புக்களும் அடியோடு தவிடுபடியாக கூடிய சூழ்நிலையில் ஞானகாரகன் கேது பகவான் மகர ராசியில் இருந்துட்டு இருக்கிறாருங்க மகர கேதுவுக்கு நிகர கேது சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய வலிமையானவராக இருந்தால் கூட அந்த வலிமையானவரை கூட எளிமையாக ஜெயித்து காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையது பயப்பட வேண்டாம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு சோம்பல் உருவாகிட்டு இருக்கும் அதாவது படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை விட நடிப்பு விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அந்த மாதிரி ஈடுபாடு அதிகரிக்கும் பொழுது நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்கள படிப்பில் வந்து ஈடுபடுத்தலாம் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய அருமையான யோகம் இந்த வாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை நாளிலிருந்து ஆரம்பமாகுதுங்க இந்த யோகம் எந்த மாதிரியான யோகங்களை எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுகமான நீங்கள் மறைமுகமாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய அதாவது தந்திரமாக செயல்படக்கூடிய விஷயங்களில் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் ரகசியமான ஒரு சில விஷயங்களில் கூட வெளிப்படையான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையுது ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் நட்பு வீடாகிய புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் அதிகமாகுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்கான வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பி மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கண்ணீர் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திராசமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால கழுவுற மீனில் நழுவரை மீனாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அந்த பேச்சில் எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலையை தவிர்த்துக்கிறது நல்லது வீடு மனை தோட்டம் துறவுகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானங்களும் அதிகமாகும் பூர்வீக சொத்து கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களை வந்து பராமரிக்க முடியல அல்லது அந்த பூர்வீக சொத்து விற்பனை செஞ்சால் தான் வாழ்க்கையில் நமக்கு வேறு வகையான நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவங்க விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் வருமானங்களும் வாய்ப்புகளும் சிறப்பாகவே அமையும் சத்துரு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான ஆகச்சிறந்த சிறப்பு அதாவது இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு மாதத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே அமையப்போகுது பயப்பட வேண்டாம் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக ஊசி விற்கிறவங்களிலிருந்து மிகப்பெரிய பங்கு சந்தை கப்பல் விற்கிறவங்க வரைக்கும் எல்லோருமே ஏக மனதாக மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பயணம் செய்யும் பொழுது படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வார வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சியம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ என் கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் சந்திர பகவான் பெண்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம் இந்த வாரத்தில் அதிகமாகும் பெண்கள் அதாவது பதவியில் உள்ள பெண்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அதே சந்திர பகவான் மனோகாரகனாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இனம் புரியாத தைரியம் அதாவது மனோ தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதுமே அமையும் சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதாவது ஏதாவது கடந்த காலங்களில் நோய் நொடி இருந்ததுனாலோ அல்லது மருந்து மாத்திரைகள் எடுத்தும் அந்த நோயில் நிவர்த்தி கிடைக்காம இருந்ததுனாலோ இந்த வாரத்தில் சாதாரண வழிபாடுகள் மூலமாகவே தெளிவான உடல்நிலையை பெறக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஜீவன ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஒரு சில மாணவர்கள் கடல் கடந்து கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அப்பா மூலமாக அதாவது பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமையான சூழ்நிலைகள் அருமையாகவே அமையும் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் சேரக்கூடிய செல்வங்களும் சேரக்கூடிய புகழும் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உறுதியோடு எடுக்கிறதுங்கிறத விட அதை தெளிவாக செயல்படுத்தக்கூடிய கீர்த்தியான நேர்த்தியான சூழ்நிலை அமையும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்களும் அதே சமயத்தில் தொழிலை பொறுத்தளவுக்கு வெகுமானங்களும் அதிகரிக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் காலம் கழிகாலமா இருக்கிறதுனால போட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த போட்டி பொறாமைகளை தவிர்த்து முதன்மை தகுதி வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் அதிகமாகுது பயப்பட வேண்டாம் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வார வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையும் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாமல் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் அதிகமாகும் செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் தன லாபமும் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால படிப்பு கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமான தன வருமானம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் மிகப்பெரிய தகுதி உயர்வுகள் அதிகமாகும் பதவி உயர்வு அப்படிங்கிறத விட தகுதி உயர்வு அப்படிங்கிறது வந்து பதவி அப்படிங்கிறது எந்த நிறுவனமாக இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கும் தகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றுல ஒருவருக்கு மட்டுந்தான் அந்த தகுதிங்கிற சிறப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த தகுதிக்கான சிறப்புக்களை பொறுப்பாக பெறக்கூடிய கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருந்தால் கூட கஷ்ட காலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு அவமானம் ஏற்படுதுன்னு வைங்களேன் பெண்கள் மூலமாக ஏற்பட்ட அந்த அவமானங்கள் விலகி வெகுமானம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் தன குடும்ப பாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல குடும்ப வாழ்க்கை அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அச்சாரம் போடக்கூடிய சூழ்நிலை அதிகமாகும் அதே சமயத்தில் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கண்ணீர்களுக்கு இந்த வாரத்தில் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே நிச்சயிக்கப்படும் அதுவும் மறுமணமில்லாத திருமண வாய்ப்பாக அமையும் பொதுவாகவே இந்த சனி பகவான் குரு ப பகவானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது திருமண வாய்ப்பு அமைஞ்சதுன்னு வைங்களேன் அந்த குடும்பத்தில் பிரிஞ்சு போகும்னு நினச்சால் கூட பிரிஞ்சு போக முடியாமல் அடுத்தவர்களுக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகும் ஜீவனஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பழமொழிக்கு தகுந்த மாதிரி எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்கு உண்டான தெய்வம் அதாவது வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான வாரம் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அற்புதமான சிறப்பு அப்படிங்கிறத விட சிறப்போ சிறப்புன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கும் பொழுது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வம்சாவளியில் வந்து பெருமையான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய வீட்டில் அதாவது துலார் ராசியில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சாஸ்திர ரீதியாகவே அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அந்த ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மனைவி வகையில் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை அதிகரிக்கும் மனைவி வீட்டு உறவுகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மிகுதியாகும் மனைவி வழி சொத்துக்களில் வந்து கடந்த காலங்களில் தடங்கள் இருந்துன்னு வைங்களே அந்த தடங்கள் விலகி சந்தோஷமான வகையில் மனைவியுடைய பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண் குழந்தைகளுக்கு தேவையான அதாவது பெண் குழந்தைகளுடைய திருமணத்திற்கு தேவையான தங்க நகைகளும் பொன் பொருள் சேர்க்கைகளும் இந்த வாரத்தில் அதிகமாகும் ஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட ஜீவனத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் வங்கியில் வந்து காசாளராக இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபரிதமான வெகுமதி அதிகரிக்கும் அதாவது மழை பெஞ்சாலும் வருமானம் வெயில் அடித்தாலும் வருமானம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத முன்கோபம் அவ்வப்பொழுது இருந்துகிட்டு இருக்கும் அந்த முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது ஆனால் முன்கோபத்துக்கு மேலான முதன்மை தகுதியும் இந்த வாரத்தில் அதிகமாகுது அதே குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால மனைவியை பற்றி உண்மையாலுமே மனசார தெரிஞ்சு தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்கு வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஏ போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான வாரமாகவே இந்த வாரம் அமையுது ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சாதாரண தொழில் இருந்து அதாவது சிறு தொழில் குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி அனைத்து தொழிலில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய அற்புதமான ஆதாயம் கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஜென்ம ராசியிலேயே சுகஸ்தானாதிபதி உபஜெய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது தானிய வகையில் எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வேர்க்கடலை இந்த மாதிரியான விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்க முடியும் கடலில் வந்து மீன் பிடிக்கிறவங்களிலிருந்து முத்தெடுக்கிறவங்க வரைக்கும் முதன்மை தகுதியை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத நன்மைகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகுது சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அதாவது விடுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மாபெரும் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் கடன் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே இந்த வாரம் அமையும் ஜெய லாபஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்து அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகரத்துக்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மறக்க முடியாத அசையா சொத்துக்கள் இந்த வாரத்தில் சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்து பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்குண்டான வழிபாட்டு தெய்வம் குண்டத்து காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய சிறப்புகளை பொறுப்பாகவே சந்திக்க முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய அளவுக்கு நீங்கள் எந்த உத்தியோகம் பார்த்தாலும் அந்த உத்தியோகத்தில் சிறப்பு கிடைக்கும் எந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த தொழில் துறையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்கெட்டிங் தொழிலில் உள்ளவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகுதியான ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது போகுது அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அஷ்டமஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர ரீதியாக ஒரு அசுபஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது அதுவே சத்துருஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானமும் சாஸ்திர ரீதியாக சுபஸ்தானம் இல்லாமல் அசுபஸ்தானம் என்று சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த இரண்டுமே அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்புக்கு இந்த இரண்டு ஸ்தானங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மிகப்பெரிய ராஜயோகங்களை இந்த வாரம் முழுவதுமே சந்திக்க முடியும் இந்த தொழில் செய்தால்தான் நல்லது இந்த படிப்பு படித்தால் தான் நல்லது அப்படிங்கிறத விட நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் அந்த துறையில் மிகப்பெரிய மேன்மேலை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய முதன்மையை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க அதே சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் பொதுவாகவே உங்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்க ஆனால் உங்கள் கூடவே இருந்து பழகி நம்பிக்கை துரோகம் அதாவது கூட இருந்தே குழி பிளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த நம்பிக்கை துரோகத்தை கூட நீங்கள் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் குறையாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வாரத்திற்கான வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கடமைக்காக குடும்பம் நடத்துகிறோம் அப்படிங்கிறத விட ஒருவருக்கொருவர் புரிந்து குடும்பம் நடத்தக்கூடிய அதாவது கணவனும் மனைவியும் நேசத்தோடும் பாசத்தோடும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மதிப்பான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் சிறப்பாகவே அமையும் நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்காக உலகத்துக்காக சமூகத்துக்காக ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்க முடியுமே தவிர்த்து உண்மையாலுமே ஒற்றுமை இருக்காது குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காதுங்க ஆனால் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையான ஒற்றுமையும் உயர்ந்த நிம்மதியும் நிச்சயமாகவே அமையும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மாபெரும் சாதனை படைக்கக்கூடிய வல்லமையான வாய்ப்பு உருவாகும் நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு சில சூழ்நிலை மற்றவர்களுக்கு அசாதாரணமாக சாதனையாக தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையுது பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பாதை மாறி பண்பு தவறிய குழந்தைகள் அதாவது பண்பாட்டையும் பெரியவங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை பக்குவமாகவே அமையும் இந்த வாரத்தில் அதே மாதிரி சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால பகல் நேர சிந்தனைகளை விட இரவு நேர சிந்தனைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாக ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு கடந்த காலங்களில் ஏதாவது தொந்தரவு இருந்ததுனால் கூட அந்த தொந்தரவுகள் விலகி தூக்கமே இல்லாமல் இருந்தால் கூட சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதும் அதிகமாகும் அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த தேவையான பாக்கியங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் ஓரளவு கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகள் மிகுதியாகுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சந்தக்கடை மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் எக்ஸ் நெஞ்சுக்கிணைய நேயர்களே உண்மையான மனித வாழ்க்கையில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வெகுமானம் உண்டு அப்படிங்கிற தத்துவத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது எனது முப்பது வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசிர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி